டைம் ஆகுது அப்படின்னா இதுக்கு வேஸ்டேஜ் அப்படின்னு கேட்டுட்டோம்னா அதை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்க அந்த போனாலுமே என்ன நகை எடுத்தாலுமே ராஜ்கோட் டைப்பா மும்பையா கொல்கத்தா டிசைனா டோக்கி டிசைனா துபாய் கலெக்ஷனா எது எடுத்தாலுமே செவன்டீன் எயிட்டீன் இது தாங்க அதுக்கப்புறம் இதுக்கு பேரம் பேசி கழிக்கிறப்ப அந்த டுவெல் அப்படி இல்லைன்னா தேர்ட்டீன் இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்து நிப்பாடுறாங்க இது நார்மலாக எல்லா கடைகளையும் கொடுக்குற வேஸ்டேஜ் தான் ஆனால் அந்த அட்ராக்டிவா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ அப்படின்னாங்க பட் இந்த கோல்டு காயின் ஆஃபருமே வந்து இல்லை கோல்டு காயின் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எவ்வளோ கோல்டு காயின் உங்களுக்கு சேர்ந்துருக்குமோ அது காயினை வந்து கொடுக்கல அன்னைக்கு பத்தொம்போது கிராம் உள்ள ஒரு நகைக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் முந்நூறு மில்லி உள்ளதை வந்து வேஸ்டேஜை போட்டிருந்தாங்க ஸோ இது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ காமிச்சிருக்கேங்க எப்பயுமே நீங்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்களோ அது மேலே கீழே வந்து டோட்டல் கோல்டு வேல்யூ கீழே இதை வந்து இந்த அமௌண்ட் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் குறைப்போம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்போ ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபான்னு போட்டிருக்கணும் அவங்க ஆனால் அவங்க இந்த மார்க்கெட் ரேட்டுக்கு தான் பில் போடுறாங்க கீழே வந்து இழுக்கிறாங்க நம்ம கடைக்குள்ள வந்து கூப் நம்ம கடையை நோக்கி போகணும் நம்ம கஸ்டமர்ஸ் அதுக்கு தான் அந்த அட்ராக்ஷனாக ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து லெஸ் பெர் கிராமு ஓல்டு கோல்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு போடுறது பட் கடையில் போய் வாங்குறப்ப அவங்க எந்த எக்ஸ்ட்ராவும் பண்ணல அவங்க ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணமாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மதுரைக்கு தாங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மதுரை பீமாவில் ஒரு கல் வளையல் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் வீட்டில் வந்து ஸ்டோன் பேங்கெல்லாம் இப்போ ட்ரெண்டே கிடையாது அதெல்லாம் வேணாம் அதுலேயும் ஸ்டோனுக்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு கிராம் சார்ஜ் அளவுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு செவன்டீன் தௌசண்ட் கிட்ட ஸ்டோனுக்கே நம்ம சார்ஜ் பண்ண கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னதும் கண்டிப்பாக அந்த நகை வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நான் அந்த பேங்கல் புக் பண்ண அன்னக்கு ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி இருந்தது பட் நான் போன அன்னைக்கு வந்து அதை விட கம்மியாக இருந்தது சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் இன்றைக்கே எதாவது செலக்ட் பண்ணுறோம்னா இன்றைக்கே நம்ம பில் போட்டு வாங்கிக்கலாம் வ வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் ஷோரூம் போயிருந்தோம் இந்த நெக்லஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இது வந்து ட்வெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி சம்திங் அந்த மாதிரி இருந்தது ரெண்டரை சவரன் கிட்டத்தட்ட நல்லா இருந்தது அந்த ஸ்டோன் மட்டும் ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஒன் ஜீரோவோ மில்லிகிராம் வந்து மைனஸ் பண்ணி டோட்டலாக நைன்டீன் பாயிண்ட் செவன் சம்திங் போட்டிருந்தாங்க அவங்க ஸோ ஒன்றரை லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நல்லா தான் இருந்தது வேஸ்டேஜ் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ்னு சொல்லி அப்புறம் டிஸ்கவுண்ட் போக ஃபோர்டீன் சம்திங் போட்டிருந்தாங்க வேஸ்டேஜ் அந்த நெக்லஸ்க்கு ஸோ அப்புறம் வந்துட்டு இல்லை நான் ஒரு ஓல்டு பேங்குல் கொண்டு வந்துருந்தேன் ஒன்றரை சுவரன்ல ஒரு ஓல்டு பேங்கில் கொண்டு வந்துருந்தேன் ஸோ அதை பழசில் போட்டுட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கனால பேங்கலாகவே பார்ப்போம் அப்படின்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது பேங்கிளில் பட் நான் சூஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் வந்து இது தாங்க ஃபைனலைஸ் பண்ணி இந்த பேங்கிலெலாம் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இது எல்லாமே ஈச் பேங்கிள் வந்து டுவெல் கிராம்ஸ் டு ஃபிஃப்டீன் கிராம்ஸ்குள்ளே இருந்ததுங்க என் பொண்ணு வந்து எனக்கு பேங்கிள் டைப் வேண்டாம் ஃபேன்சி பேங்கல்னு சொல்லி ஒரு ஒரு இது மட்டும் உள்ள மாதிரி பிரேஸ்லெட்டே வந்து அந்த பேங்கிள் டைப்பில் வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்தது பட் அவளுக்கு வந்து இந்த ரெண்டு இது சூஸ் பண்ணி வச்சா இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு இது சூஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ இதோடைய வெயிட் வந்து அரௌண்ட் தேர்ட்டீன் கிராம்ஸ் வந்ததுங்க எந்த இதை தொட்டாலும் இது வந்து அரௌண்ட் நைன்டீன் கிராம்ஸ் வந்துடுது எதை தொட்டாலும் எந்த டிசைன் தொட்டாலும் பதினெட்டு பதினேழு இது கம்மியாக அவங்க இதே சொல்லலை வேஸ்டேஜ் சொல்லவே இல்லை எதை தொட்டாலும் நான் எதாது லோயஸ்ட் வேஸ்டேஜ் ஃப்ரம் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆன்வர்ஸ் வ பேங்கில் போட்டிருக்கீங்க அப்போ அஞ்சு பர்சன்டேஜில் வளையல் காமிங்க அப்படின்னு சொன்னோம்னா வேஸ்டேஜ் உள்ள மாதிரி வளையல் காமிங்கன்னா இல்லை அது வந்து அதிலே எழுத மாட்றாங்க அந்த கார்டில் வந்து எவ்வளோ வேஸ்டேஜுங்கிறத நமக்கு சொல்ல மாட்டேறாங்க போய் செக் பண்ணிவிட்டு வரணும் செக் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்ம செலக்ட் பண்ணி வச்சிட்டு நம்ம எந்த பேங்கில் கொடுத்தாலும் சிக்ஸ் செவன்டீன் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க ஸோ இந்த தான் சொன்னேன் ஃபேன்சி பேங்கல்னு இவ்வளோ தான் வச்சுருந்தாங்க அந்த கலெக்ஷனை ஸோ நீங்கள் நகையே செலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓல்டு கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்கங்க சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து அந்த அளவுக்கு கம்மி பண்ண மாட்றாங்க அந்த ஃபோர்ட்டீனோடயே நிப்பாட்டுறாங்க ஸோ எனக்கு வந்து டுவெல் வரையும் குறைச்சதுனால அந்த ஓல்டு கோல்டுக்கு ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ராங்கிறது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க முதலே நம்மகிட்ட ஓல்டு கோல்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு அந்த ஃபோர்டீன் பர்சன்டேஜை வந்து குறைச்சிட்டு ஓல்டு கோல்டில் ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் உங்களுக்கு கூட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி எனக்கு வேஸ்டேஜ் கம்மி பண்ணனால இதில் பண்ண முடியாதுங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க ஸோ கிட்டேயும் ஏதாவது ஓல்டு கோல்டு இருக்குன்னா நீங்கள் நியூவாக பார்க்குற மாதிரி பார்த்து அதுக்கு வேஸ்டேஜெல்லாம் பேசி ஃபைனலைஸ் பண்ணக்கப்புறம் உங்கள் ஓல்டு கோல்டஸ் கொடுங்க அப்படின்னா தான் கொஞ்சம் மிச்சம் பிடிக்க முடியும் அந்த ஓல்டு பேங்கில் இது வந்து கரவனா எலைட்டெலாம் ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினதுங்க டுவெல் கிராம்ஸ் ரெண்டு பேங்கிள் ஒரு பேங்குல்லேயும் சிக்ஸ் கிராம்ஸ் தான் ஸோ இது வந்து உள்ளே அந்த பிளாஸ்டிக் வளையல் போட்டு போட்டுட்ருந்தது தான் பட் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருந்தது என்னோடய கைக்கு சேரும் பாப்பா கைக்கெல்லாம் உள்ளே போகவே இல்லை ஸோ இது அடிக்கடி நெளிஞ்சிக்கிட்டு வேற போச்சு அதனால் இது கிஃப்ட்டு வந்தது இந்த பேங்கிள் ஸோ அதனால் இதை வந்து போட்டுட்டு தான் நாங்கள் அந்த பேங்கிள் எடுக்கிறதா பார்த்துருந்தோம் ஸோ இந்த பா பேங்கில் வந்து பாப்பாக்கே கிஃப்ட்டு வந்திருந்தது தான் அதனால் அவளால் யூஸ் பண்ண முடியலங்கிறனாலையும் அது ஆல்ரெடி வந்து சிக்ஸ் கிராம்ஸ் தான் ஒரு பேங்கில் இருக்குங்கிறப்ப நம்மளால் கையில் வந்து ரஃப்யூஸ்க்குலாம் போட முடியல அதை ஸோ அதனால தான் அதை பழசில் போட்டுருவோம் அப்படின்னு போட்டது ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து முதலே வந்து என்கிட்ட ஓல்டு பேங்கல் இருக்குது ஓல்டு பழசில் நான் அவங்கள்ட்ட சொல்லலைங்க இது வந்து டுவெல் பாயிண்ட்டு ஃபோர் ஒன் ஜீரோ இருந்தது ஆஃப்டர் அதை உருக்கி எல்லாம் எடுத்துக்கப்புறம் டுவெல் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ இருந்ததுங்க அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு ஓல்டு கோல்டு வந்து ஹண்ட்ரட் கிரா ஒரு கிராமுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் பில் பண்ணுறப்ப அவங்க ஹண்ட்ரட்லாம் எக்ஸ்ட்ரா போடல அதே ரேட்டு மார்க்கெட் ரேட் போட்டு தான் போட்டிருந்தாங்க கேட்டதுக்கு இல்லை எங்களோட கோல்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் கம்மி பண்ணுறோம் அதனால் இதில் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் கூட அப்படிங்கிறப்ப இன்னைக்கு மார்க்கெட் ரேட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் இன்ட்டு அந்த அமௌண்ட்டே போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ எந்த கடைக்கு போனாலும் இந்த டீட்டெயில் பில்ங்கிறது கொடுக்கவே மாட்டேறாங்கங்க ஸோ அதனால் நான் வந்து எனக்கு டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பில் போட்டிருக்கீங்கிறத வேணும் அப்படின்னக்கப்புறம் அவங்க கோல்டு எவ்வளோ போட்டிருக்காங்க வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லி காமிச்சாங்கங்க ஸோ நான் அச்சை திதிக்கு வாங்கியிருந்த ஃபேன்சி பேங்கிள் இதுதாங்க நான் அச்சை திதிக்கு வாங்கியிருந்த ஃபேன்சி பேங்கல் ரூடியும் பாலிஷ் பண்ணது பாப்பாக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அவள் கைக்குமே இது அழகாதாங்க இருந்தது ஸோ ஆல்ரெடி எங்கிட்ட இதே மாதிரி ஒரு மோதிரம் இருக்கும் இது வந்து சரவணால் எடுத்தது தான் இந்த மோதிரம் ஆக்சுவலாக இந்த மோதிரம் வந்து நான் கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட்டுக்கு பேராக எடுத்த மோதிரம் தான் பட் இந்த இதுக்கு இன்னும் மேட்ச் ஆச்சு அது ஆல்ரெடி அவள்கிட்ட பால் டைப்பில் ஒரு கம்மல் இருக்குது ஸோ பால் டைப்பில் ஒரு சின்ன செயினும் வச்சிருக்கா ஒரு பவுனில் வாங்கின செயின்னு ஸோ இது எல்லாமே செட்டாக ஒரு போடுறப்ப ஃபேன்சியாக ஒரு சுடிதார் எது போட்டாலுமே பேர் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்குது கடைசியாக ஃபங்க்ஷனுக்கு போட்டோம் ரொம்ப அழகாக இருந்தது அவளுக்கு ஸோ இது வந்து நைன்டீன் கிராம் ஃபோர் சிக்ஸ்டி மில்லிகிராம் இருந்தது ஸோ உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து வாங்கின அன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா ஒரு ஃபேன்சி பேங்கல் டுவெண்ட்டி டூ கேரட் உள்ள ஃபேன்சி பேங்கல் வாங்கியிருக்கேன் இதோடைய கிராஸ் வெயிட் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ நான் வாங்கினதில் எந்த ஸ்டோன் எதுவுமே கிடையாதுங்க அதனால் அந்த வெயிட்டு தான் கோல்டுக்கான அமௌண்ட்டு வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் போடல இவ்வளோ வேஸ்டே வேஸ்டேஜ் டூ பாயிண்ட் த்ரீ டூ நைன் அதாவது ரெண்டு கிராம் முந்நூறு மில்லி கிட்டத்தட்ட இது வேஸ்டேஜாக போட்டிருக்காங்க ஒரு பத்தொம்பது கிராம் உள்ள ஒரு நகைக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் முந்நூறு மில்லி உள்ளதை வந்து வேஸ்டேஜை போட்டிருந்தாங்க ஸோ இந்த வேஸ்டேஜ் இந்த வேஸ்டேஜ் இந்த இந்த ஆகுது ரெண்டையுமே ஆட் பண்ணி இந்த கோல்டு ரேட்டெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டாங்கங்க எழுதிட்டு லாஸ்டில் வந்து ஜிஎஸ்டி இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி போட்டு நான் ஏற்கனவே கொடுத்துருந்த அமௌண்ட்டு அந்த ஓல்டு கோல்டோட ரேட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் இருந்தது அந்த பேங்கில் ஸோ அதை மைனஸ் பண்ணி மீதி எவ்வளோ வந்ததோ அதை மட்டும் கேஷ் கட்ட சொன்னாங்க அவங்க ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் போடுறப்ப நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேங்க இது வந்து கோல்டு வேல்யூ நான் போட்டிருக்கேன் வேஸ்டேஜ் இவ்வளவு இதை ஆட் பண்ணால் அந்த அமௌண்ட் வந்தது பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்களோ அது மேலே கீழே வந்து டோட்டல் கோல்டு வேல்யூ கீழே இதை வந்து இந்த அமௌண்ட்டை இதெல்லாம் டிவைட் பண்ணி இன்டூ ஹண்ட்ரட் பண்ணிங்கன்னா லெவன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அவங்க ஆனால் அவங்க என்ன ஆஃபர் கொடுத்துருந்தாங்கன்னா கிராம் வந்து நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் குறைப்போம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்போ ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபான்னுக்கு போட்டிருக்கணும் அவங்க ஆனால் அவங்க இந்த மார்க்கெட் ரேட்டுக்கு தான் பில் போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதோடைய வேஸ்டேஜ் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் அவங்களுக்கு நாங்கள் ஃபோர்டினாக குறைச்சோம் அப்படின்னு சொல்லி மொதல் குறைச்சாங்க இல்லை நாங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே டுவெல் பர்சன்டேஜுக்கு தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் தேர்ட்டீன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆள்டையாக போய் ஒரு அரை மணி நேரம் போராட வேண்டியது இருந்துச்சு போராடினக்கு டுவெல் பர்சன்டேஜாக குறைச்சாங்க இதுக்கு மேலே குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டுவெல் பர்சன்டேஜ் குறைச்சிருந்தாங்க ஸோ இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டு வாங்கிட்டோம் அதே மாதிரி ஓல்டு கோல்டில் இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஜாஸ்தி பண்ணி தானே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை நாங்கள் ஓல்டு கோல்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுறனால இதில் வந்து கூட்டமாக இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய ஓல்டு கோல்டு ரேட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் தான் இப்போ உங்களுக்கு இதில் குறைச்சா கூட ஒரு ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ரூபா கிட்ட தான் குறையும் ஆனால் பன்னெண்டு பர்சன்டேஜாக மாற்றிருக்கனால உங்களுக்கு அதிகமாகவே குறச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க ஸோ நம்மளை வந்து கடைக்கில் வந்து இழுக்கிறாங்க நம்மளை கடைக்கில் வந்து கூப் நம்ம கடையை நோக்கி போகணும் நம்ம கஸ்டமர்ஸ் அதுக்கு தான் அந்த அட்ராக்ஷனாக ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து லெஸ் பெர் கிராமு ஓல்டு கோல்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு போடுறது பட் கடையில் போய் வாங்குறப்ப அவங்க எந்த எக்ஸ்ட்ராவும் பண்ணல அவங்க இது நார்மலாக நீங்கள் நிறையா ஷாப்ஸ்லேயே வந்து அரவுண்ட் இந்த ராஜ்கோட் டைப்பு எல்லாத்துக்குமே வந்து பேங்குளுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கடையில் வந்து எந்த நகை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நகையில் வந்து இந்த நைன் ஒன் சிக்ஸு ஹால்மார்க்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் கேளுங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்குங்க நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸு இதில் ஹெச்யூஐடி நம்பர் அந்த நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாங்குங்க எனக்கு இதில் எல்லாமே இருக்குதுன்னு அவங்க காமிச்சாங்கங்க ஸோ நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் அப்புறம் அவங்களோட ஜுவல்லரி ஷாப் நேமு அதுக்கப்புறமா அந்த ஹெச்யூஐடி நம்பர் இது எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க நீங்கள் ஏன்னா இப்போ ரூல்ஸ் வந்து நிறையா மாறிக்கிட்டே வருது ஸோ நம்மகிட்ட உள்ள பழைய நகையை மாத்திரீங்க இப்போ உள்ள ட்ரெண்டுக்குனாலுமே நீங்கள் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க ஸோ மொத்தமாக என்னோடய டோட்டல் வேல்யூ விழுந்துச்சுன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் வந்துருந்தது என்னோடய அந்த பேங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா வளையல் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு கிராம் முந்நூற்றி அறுபது கிராம் இருந்ததுங்க அந்த ஓல்டு கோல்டு அதுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைன் போட்டு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு படி எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி செவன்னு போட்டாங்க இதை மைனஸ் பண்ணக்கப்புறம் கிட்டத்தட்ட அறுபத்தேழாயிரத்தி நானூறுரூபா கட்ட வேண்டியது இருந்தது நான் ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தேங்க ஸோ மீதி வந்து செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் போடுற மாதிரி இருந்தது இந்த ஃபோர் ஹண்ட்ரட் கூட அவங்க குறைக்கலை பட் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தாங்க இருந்தது நம்ம இந்த நகை இல்லை எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஆளை செட் பண்ணி ஒரு ஆளை வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து நம்ம கேட்குறத கொண்டு வந்து காமிக்கிறாங்க ஆனால் எதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்னு கேட்டுட்டோம்னா அதை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்க அந்த மிஷினில் போய் அவங்க செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ள போது போதுன்னு ஆயிடுது நம்ம ஒரு அஞ்சு நகையை செலக்ட் பண்ணி அதுக்குரியதை வாங்கறதுக்குலாம் அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுது அப்போ வேஸ்டேஜ் வந்து சாலிடாக நான் கிட்டத்தட்ட இப்போ அங்கே வந்து ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு நாங்கள் ஒரு மூணு நாலு தடவை இந்த லீவ்லேயே அச்சி தீதிக்கு முன்னாடியே போய்ட்டு வந்தோம் அந்த கடைக்கு எப்போ போனாலுமே என்ன நகை எடுத்தாலுமே ராஜ்கோட் டைப்பாக மும்பையாக கொல்கத்தா டிசைனா டோக்கி டிசைனா துபாய் கலெக்ஷனாக எது எடுத்தாலுமே செவன்டீன் எயிட்டீன் இது ஒரு செயின் எடுத்தால் செயினுக்கு லோயஸ்ட் வேஸ்டேஜுங்கிறாங்க பட் அந்த செயினுக்குமே வந்து எயிட் டு நைன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட தான் செஞ்சுருந்தாங்க அவங்க எனக்கு அவங்கக்கிட்ட வந்து மினிமமாக ஒரு டுவெல் அந்த ரேஞ்சில் வந்து எந்த இதுவுமே இல்லை இப்போ நம்மளா அதுக்கப்புறம் இதுக்கு பேரம் பேசி கழிக்கிறப்ப அந்த டுவெல் அப்படி இல்லைனா தேர்ட்டீன் ஃபோர்டீன் இந்த ரேஞ்சு கொண்டு வந்து நிற்பாடுறாங்க இது நார்மலாக எல்லா கடைகள்லையும் கொடுக்குற வேஸ்டேஜ் தான் ஆனால் அந்த அட்ராக்டிவாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ அப்படின்னாங்க பட் இந்த கோல்டு காயின் ஆஃபருமே வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து கோல்டு காயின் ஆஃபருமே வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நாங்கள் புக் பண்ணி வச்சிட்டு வந்துருந்தோம் அப்படின்னு சில நகைகள் அதை அச்சை திதி அன்னைக்கு அந்த பர்டிகுலர் எங்கள் ரிலேஷன் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் அப்போ போனப்போ இல்லை கோல்டு காயின் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எவ்வளோ கோல்டு காயின் உங்களுக்கு சேர்ந்துருக்குமோ அதை அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு மல்டிப்ளை பண்ணி அந்த அமௌண்ட்டை நாங்கள் மைனஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி மைனஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்களாம் அவங்க ஸோ காயினாக கொடுக்காம பட் அந்த அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க காயினாக வந்து கொடுக்கல அன்னைக்கு ஸோ ஃபைனலாக உங்கள் நகையை வாங்கும் போதுல அங்கேயே வெயிட் வந்து செக் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி வாங்குங்க நீங்கள் ஸோ ஓவராலாக இந்த ப்ரேஸ்லெட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மதுரை பீமாவை வந்து சிட்ஸ் ஸ்கீம் வந்து சூப்பரான ஒரு சிட்ஸ் ஸ்கீம் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன் ஸோ சென்னை பீமாக்கும் மதுரை பீமாக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் பீமா ஜுவல்லரி இருக்குது அப்படின்னா அங்கே என்ன ஆஃபருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிட்டியில் போடுற ஆஃபர் வந்து இன்னொரு சிட்டியில் அப்ளிகபிள் ஆக மாட்டேது அதே மாதிரி சிட் ஸ்கீமு ஆகுது ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் வந்து சென்னையில் என்ன சிட் ஸ்கீம் இருக்குது மதுரையில் என்ன சிட் ஸ்கீம் இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஆல்ரெடி நான் வந்து கோல்டு சிட் ஸ்கீம்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் இது போக வேறு ஏதாவது நகைக்கடையில் உள்ள சிட் ஸ்கீம் பற்றி டீட்டெயில் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்